கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே நம்ம எல்லாரையும் அற்புதமாய் நடத்துவார். சத்தோஷத்தோடு கூட கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை கேளுங்க, கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அப்போ சில நடவடிக்கைகளின் புஸ்தகம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, 5:19-20 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போ சில நடவடிக்கைகள் 5:19-20 வசனங்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். Praise the Lord. ஆண்டவருடைய வசனத்தை நம்ம படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், நான் என்ன பேச வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தபோது கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான். கர்த்தருடைய தூதன் வாசல்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பேச போகிற சத்தியம், தானாய் திறக்கப்படுகிற வாசல்கள். சத்தமா சொல்லுங்க. இந்த 2020 செப்டம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிற உங்களுக்கு தானாய் திறக்கப்படுகிற சில வழிகள், வாசல்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சிறைச்சாலை கதவுகள் திறந்து அவர்கள் வெளியே கொண்டு வந்து அவர்கள் போன இடம் தேவனுடைய ஆலயம். பிரைசலோ. அவர்கள் சொன்ன வார்த்தை ஜீவ வார்த்தை. சத்தமா சொல்லுங்க. உங்க 5 மாசம் உங்க வீட்டிலே சிறையிருப்பை முடிச்சு சொல்லுங்க, ஆண்டவராகிய தேவன் 5 மாசம் உங்க சிறையிருப்பை முடிச்சு தேவனுடைய ஆலயத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து நீங்க கேட்க போகிற வார்த்தை ஜீவ வார்த்தை. இதை நீங்கள் சந்தோஷத்தோடு கூட அந்த வார்த்தை கேட்கும் போது உண்மையாகவே ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்துல ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். பிரைஸ் ஹலோ, பிரைஸ் ஹலோ. நமக்கு தெரியும், நமக்கு ஸ்தோத்திரம், கதவுகள் திறக்கப்படுகிற நேரம் இருக்கிறது, பூட்டப்படுகிற நேரம் இருக்கிறது. நம்ம வீட்டுல நிறைய கதவுகள் இருக்கிறது. பெரும்பாலும் எப்ப நம்முடைய கதவுகள் எல்லாம் அடைக்கப்படும்? இரவு நேரத்துல. ரொம்ப ஸ்தோத்திரம், 1-2 தடவை எட்டி பார்த்து நல்லா பூட்டிட்டோமா என்று சொல்லிதான் சேஃப்டியா நம்ம அந்த வீட்டுல படுப்போம். இதே போல காலையில எந்திரிச்ச உடனே நான் முதல்ல போய் என்ன திறக்கிறோம், கதவை திறந்து விடுகிறோம். இப்படி சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல கதவு பூட்டப்படும், திறக்கப்படும். கடந்த 4-5 மாதங்கள் கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. இந்த செப்டம்பர் மாசத்தில் உங்களுக்காக கதவுகள் திறக்கப்பட போகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திறந்த கதவை அவர் பூட்ட மாட்டார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனும் அதை பூட்ட முடியாது அப்படின்னு சொன்னா, உங்களுக்காய் திறக்கப்படுகிறதான வாசல்கள் ஒருபோதும் யாராலும் பூட்ட முடியாது. இதை நீங்கள் நம்ப வேண்டும், இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல வரும்போது தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு எதிர்பார்த்து இருக்கிற காரியங்கள் என்ன? பூட்டப்படாத, சாத்தப்படாத ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார் என்றுதான் வேதத்துல வாசிக்கப்பட வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3:15 அதனுடைய 15 வசனத்துல நீங்கள் படித்திடலானால் அங்கே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த வார்த்தை கொஞ்சம் படிக்கும்படியா விரும்புகிறேன். 1 சாமுவேல் 3:15. யாராவது மைக்கில சத்தம் இருந்த படிங்க. ஆலயத்தினுடைய கதவை திறந்தான். அப்போ ஆலயத்தினுடைய கதவு ஏன் திறக்கப்படுகிறது? ஆண்டவராகிய தேவன் தரிசனம் கொடுக்கிற இடம். பிரைசலோ, பிரைசலோ. தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்துல வரும்போது தரிசனம் பெற்ற பிள்ளைகளாய் மாறணும். அப்படி இருக்கும்போதுதான் நம்முடைய வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை, அது திறந்த வண்ணமாகவே கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அந்த வார்த்தை அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தில் 1ஆம் நூற்றாண்டு சபையில் இருக்கிற விசுவாசிகள் பாருங்க, 1ஆம் நூற்றாண்டில் இருக்கிறதான விசுவாசிகள் முதல் ரட்சிக்கப்பட்டது எத்தனை பேரு? 2:41 சொல்லுகிறது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 4:4 சொல்லுது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 5:14 சொல்லுகிறது திரளான கூட்டம். அப்ப எண்ணிக்கைக்கு அடங்காத கூட்டங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பருக்குள்ள எண்ணிக்கைக்கு அடங்காத கூட்டங்கள் இந்த ஆலயத்துல வரும் நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.
தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்களிடத்தில் சொல்றாரு, நீங்கள் சிறைப்பட்டு போன அஞ்சு மாதத்திலே சிறைப்பட்டு கிடந்தீர்கள், இந்த அஞ்சாவது மாதத்தில் நேரா நீங்கள் ஆலயத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆலயத்தில் வந்திருந்தால் ஒருபோதும் உன்னுடைய கதவுகள் பூட்ட முடியாது, யாராலும் அது பூட்ட நினைச்சா நடக்காது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அடைக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு இந்த கால வேளையிலே சொல்றாரு, உங்களுக்காக நான் வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இவர்களை எங்க போட்டாங்கன்னா பைபிள் சொல்லுகிறது அதே வசனத்துல, பொதுவான சிறைச்சாலையில நாலாவது பதினெட்டாவது வசனம் வாசிங்க, அதனுடைய வசனம் ஸ்தோத்திரம் சிறைச்சாலை. அவங்க பாடி துதிச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அந்த சிறைச்சாலை பொதுவான சிறைச்சாலை என்று சொன்னால் என்ன, கை கால்கள் எல்லாம் கட்டமா ஃப்ரீயா விட்டுருவாங்க அவங்களை. ஒரு ரூமுக்கு இவ்வளவு பெரிய ரூம்ல அடைச்சு போட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஆனா பவுலு சீலா அப்படி அல்ல, அவர்களுடைய கை கால்கள் கட்டப்பட்டு இருந்தது. அந்த கட்டப்பட்டிருந்த நிலைமையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள், பாடி துதிக்கிறார்கள். கையும் கட்டப்பட்டிருக்கு, காலும் கட்டப்பட்டிருக்கிறதான வாய் யாராலும் கட்ட முடியவில்லை. இன்றைக்கு உங்க வாயை திறந்து கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஆண்டவராகிய தேவன் கட்டப்பட்ட நிலைமைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி விடு போறாரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்து காரியங்கள் உங்களுக்காக இந்த கால வேளையில திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்னு, ஏசியாவின் புஸ்தகம் 45:1-2 சொல்லுகிறது, கோரேசுக்கு முன்பாக, யாருக்கு அபிஷேகம் பெற்ற கோரேசுக்கு முன்பாக, அந்த வசனத்தை படிங்க, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி அவர்களுக்கு முன்பாக அவர்கள் வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும். யாருடைய வாசல் பூட்டப்படாது இருக்கும்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய முன்பாக கட்டம் அடைச்சிருக்கிற வாசல்கள் எல்லாம் பூட்டப்படாம திறந்தே கிடக்கும். இந்த கால வேளையில அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு முன்பாக இருக்கிற வாசல்கள் எல்லாம் கர்த்தர் திறக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆலயத்தில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில, ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க உங்க வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு முன்பாக எப்பேற்பட்ட பூட்டப்பட்ட வாசலாக இருந்தாலும், நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால் உங்கள் வாசல்கள் அடைபட்டு போவதில்லை. வாசல்களை திறக்கும்படியாய் கர்த்தர் இந்த கால வேளையில நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போ அபிஷேகம் பெற்றவருடைய வாசல்கள் பூட்டப்பட முடியாது. எந்த பிசாசு வந்தாலும் உங்க மேல அபிஷேகம் இருக்க உங்க வாசலை சாத்தான் தொட முடியாது, பூட்ட முடியாது. அது திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும், அது ஒருபோதும் பூட்ட முடியாது. இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் என்ன, இதுவரையும் அடைஞ்சு கிடக்கிற வாசல்கள் நீங்கள் அபிஷேகத்தால் நிரம்பும் போது, நீங்கள் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்கும் போது, நீங்க கர்த்தரை துதிக்கும் போது உங்க வாசல்கள் அனைத்தையும் திறக்கப்பட்டு கொண்டு போகும். ஒன்றும் உங்களை பூட்ட முடியாது, ஒன்று உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அபிஷேகம் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த அபிஷேகத்தினாலே கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்காய் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பாக அபிஷேகம் இருக்கும் போது உங்க அடைஞ்சு கிடக்கிற வாசல்கள், ஐந்து மாதம் அடைஞ்சிருக்கிற வாசல்கள் இந்த ஆறாவது மாதத்தில், இந்த ஒன்பதாவது மாதத்தில் கர்த்தர் திறக்க போகிறாரு. இரண்டாவதாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 14:27 வசனத்தை கவனியுங்கள். 14:27 வசனம், அவர்கள் அங்கே சேர்ந்த போது சபை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை அவர் புறச்சாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும், விசுவாசத்தின் கதவை கர்த்தர் இரண்டாவதாக திறக்க போகிறார். ஹல்லேலூயா. முதலாவது உங்களுடைய அபிஷேகத்தினால் உங்கள் பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். இரண்டாவதாக உங்க மேல இருக்கிறதான ஆண்டவர் மேல நீங்கள் வச்சிருக்கிறதான அந்த விசுவாசம் சகலத்தையும் தாங்கும், சகலத்தை சகிக்கும், சகலத்தை அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று சொன்னது போலவே, தேவ பிள்ளைகளை உங்க மேல கர்த்தர் நீங்க வச்சிருக்கிற விசுவாசம் உங்களுடைய கதவுகளை பூட்ட விடமாட்டார். ஏனென்று சொன்னால் அந்த விசுவாசத்தின் கதவு உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அங்க விசுவாசத்தினாலே கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்குள்ள பெருக பெருக வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும்.
विश्वास पलसाले विश्वास आम नमिक्र पलस विश्वास தேவ பிள்ளைகளே அந்த நாளே காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளையே நம்முடைய பல்ஸ் ரேட் குறையிறது போல விசுவாசத்தினுடைய அளவு குறைந்து 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 போய் தேவனுடைய சமூகத்திலே என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாத நாட்களை எல்லாம் தாண்டி இப்ப கர்த்தருடைய தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆலயத்திலே கொண்டு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் என்ன, உங்கள் கர்த்தர் மேல என்னென்ன விசுவாசத்தை நீங்க வச்சிருக்கிறீர்களோ அத்தனையும் கர்த்தர் பூர்த்தி செய்ய போறாரு, அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்ற போறாரு. விசுவாசத்தினால் எல்லாம் கூடும், விசுவாசத்தினால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை, விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த விசுவாசத்தின் கதவை கர்த்தர் இன்றைக்காய் திறக்க போகிறார், அற்புதமான வழிகளை உங்களுக்காய் திறக்க போகிறார். தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படும் போது அந்த விசுவாச கதவுகளை கர்த்தர் கொஞ்சம் திறக்கிறார். அநேகர் விசுவாசத்துல பலவீனர்களாய் மாறும் போது உங்களையும் என்னையும் விசுவாசத்துல வல்லவர்களாய் மாற்ற விரும்புகிறார். ஆபிரகாம் விசுவாசத்தில் என்ன இருந்தான், பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் விசுவாசத்துல வல்லவனாய் மாறினான். இன்றைக்கு நீங்களும் நானும் பெதேல் சாரோன் சபையினுடைய விசுவாசிகள் அனைத்தும் விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறணும். கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை கூட்டுங்க, கர்த்தர் மேல் இருக்கிறதான வாஞ்சையை கூட்டுங்க, கர்த்தர் மேல் இருக்கிற பக்தி பயத்தை கூட்டுங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில வாசல்கள் திறக்கப்படும். மூன்றாவதாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:25 கவனிங்கள். 16:25 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக. 16:16 நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, தானா திறந்தது. எல்லாம் கட்டுகளும் இவங்க திறக்கல, கதவுகள் தானாய் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை பாடி துதிக்கும் போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற அடைஞ்சிருக்கிற கதவுகள் இரும்பு கதவானாலும் எந்த கதவா இருந்தாலும் கர்த்தர் அந்த கதவை திறக்க போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க இந்த கால வேளையில விசுவாசிக்கணும். ஆண்டவரே, இதுவரை எனக்காக பல வாசல்கள் வேலையில் ஒரு வேளை மேல ஒரு வாசல் அடைஞ்சிருக்கலாம், உங்க குடும்பத்தினுடைய வருமானத்தை அடைச்சு வச்சிருக்கலாம், உங்க குடும்பத்தினுடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை நீங்கள் ஸ்தோத்திரம் பிசாசு பல வழியில தடை பண்ணி வச்சிருக்கலாம், ஒரு விடுதலை இல்லாம இருக்கலாம், எந்த ஸ்தோத்திரம் பிள்ளைகள் நிமித்தமாய் நீங்கள் வேதனை பட்டு கொண்டிருக்கலாம். எது செஞ்சாலும் சரி, ஆண்டவர் இந்த கால வேளையில சொல்றாரு, ஆண்டவருடைய பிள்ளைகள் பாடி துதித்த போது அந்த வாசல்கள் தானாய் திறக்கப்பட்டது. எப்படிப்பட்ட வாசல்? இரும்பு வாசல்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. சோத்திரம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற போகிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிறதான புதையலையும் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இரும்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலை நான் உனக்கு கொடுப்பேன். அது உன்னால் உண்டானதல்ல, உன்னுடைய பாடி துதித்து கர்த்தரை ஆராதித்ததனால உனக்கு வந்த நன்மை என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை பாடி துதித்ததனாலே, கர்த்தரை பாடி ஆராதித்ததனாலே வசனம் சொல்லுகிறது பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20 அதனுடைய 22 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்க. 2 நாளாகமம் 20:22 என்ன சொல்லுகிறது கவனிங்கள். அவர்கள் பாடி துதித்த போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரர்கள் மோவாபியர்கள் சேயின் மலை தேசத்தார்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நீங்க துதிச்ச போதும் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி இருந்த மோவாபியர்கள்,
அப்புறம் அம்மோன் புத்திரர்கள் அப்புறம் சேயின் மன் கொடூரமானவர்கள் சேயின் மலை பாகத்தில் அடிவாரத்தில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவங்க பயங்கரமான கொடூரமான ஆளுகள் அப்படிப்பட்டதான ஜனங்களை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் உங்க துதி மூலமாய் சொல்லுங்க என் துதி மூலமாய் என் சத்துருக்கள் நான் நிர்மூலமாக்குவேன் நான் கர்த்தரை துதிப்பதனால் கர்த்தரை ஆராதிப்பதனால் வாயை திறங்க கர்த்தரை ஆராதிப்பதனால் எனக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார் இந்த காலை வேளையில நீங்க துதிக்க 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 ஆண்டவராகிய தேவன் அதை செய்ய போகிறார் அல்லேலூயா ஹல்லேலூயா ரெண்டு கொரிந்தியர் எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ரெண்டு கொரிந்தியர் ரெண்டு பன்னிரெண்டு மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க த்ரோவா பட்டணத்தில் வந்தபோது எனக்கு கர்த்தர் ஒரு கதவை திறந்தார் உங்களுக்கு கதவை திறக்கிறது யாரு ஹல்லேலூயா உங்களுக்கு வாய்ப்பு உண்டாக்குறது கர்த்தர் வாசலை திறக்க போகிறார் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டானால் அது யார் மூலமா வந்தது சத்தமா சொல்லுங்க வாய்ப்பு தர்றவர் யாரு இந்த 2020 ஒன்பதாவது மாசத்துல கர்த்தர் சில வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார் ஹல்லேலூயா சில தருணங்கள் நமக்கு கொடுக்க போறார் இந்த வார்த்தை நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவரே எங்க விசுவாசிகளுக்கு இந்த வருஷத்துல ஆண்டவரே நல்ல நல்ல வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கணும் அதை அவர்கள் பயன்படுத்தணும் வாய்ப்புகள் வரும்போது வாய்ப்பு உங்களுக்காக வெயிட் பண்ணாது வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருக்கணும் பிரைசலோ உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நான் அதை செய்வேன் இது செய்வேன் சொல்றது முக்கியம் அல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்துகிறதற்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே பவுலுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார் அல்லேலூயா எதற்கு வாய்ப்பு கொடுப்பார் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் திறந்து கொடுத்தார் ஆண்டவருடைய நாமத்தை பிரசங்கிக்கிறதற்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதற்கு அங்கே அனுகூலமா அந்த அந்த இடத்துல ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறார் என்னதற்காக திறக்கிறார் சத்தமா சொல்லுங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதற்கு கதவுகள் திறக்கப்படுகிறது அல்லேலூயா அல்லேலூயா அடுத்ததாக ஐந்தாவதாக ஒன்னு கொரிந்தியர் நிருபம் 16 அதிகாரம் 9 வசனம் 16 அதிகாரம் 9 வசனத்தில் என்ன சொல்லுகிறது ஏனெனில் இங்கே பெரிதும் என்ன கதவு திறக்கப்படுகிறது எனக்கு அனுகூலம் இந்த 2020 வருஷம் இந்த 9 மாதம் ஃபர்ஸ்ட் சண்டே வந்திருக்கிற உங்களுக்கு அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுகிற எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க பைபிள் அந்த வசனத்தை கை வச்சு சொல்லுங்க என்னுடைய இருதயத்திலே நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக அனுகூலமான கதவுகள் எனக்காய் திறக்கப்பட போகிறது இதுவரையும் அடைஞ்சிருந்த கதவுகள் எல்லாம் எனக்காய் கர்த்தர் திறக்க போகிறார் அனுகூலமான கதவுகள் எல்லாம் எனக்காய் கர்த்தர் இந்த 9 மாதத்துல திறக்க போகிறார் அற்புதமான வழிகளை கர்த்தர் எனக்காய் திறக்க போகிறார் அனுகூலமான கதவு எனக்காய் திறக்கப்படும் போது அனுகூலமான வாழிகள் எனக்காய் திறக்கப்படும் போது அனுகூலமான காரியங்கள் எனக்காய் திறக்கப்படும் போது எங்க வீட்டில் உள்ளவர்கள் அதிசயமாய் அதை பார்ப்பார்கள் எங்க வீட்டுக்கு உள்ளவர்கள் அற்புதமாய் அதை பார்ப்பார்கள் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை சொல்லத்தக்கதாய் அனுகூலமான கதவை கர்த்தர் உங்களுக்காய் திறப்பார் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் எகிப்தியர்கள் எபிரேயர்கள் ரெண்டு கூட்டத்தர்கள் அந்த நாட்களில் ஆபிரகாமனுடைய நாட்களில் இருந்தார்கள் ஆபிரகாமனுடைய காலத்துக்கு வந்த பிறகு எகிப்தியர்கள் எபிரேயர்களை மட்டமாய் எண்ணினார்கள் பிரைஸ் ஹலோ எகிப்தியர்கள் முன்பாக எபிரேயர்கள் வந்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் அருவறுப்பானவர்கள் என்று நினைப்பார்கள் நீங்கள் வேதத்தை எடுத்து படித்துக் கொள்ளுங்கள் 43 அதிகாரம் 32 வசனம் 43:32 அந்த வசனத்தை படிங்க அவனுக்கு முன்பாக எகிப்தியர்கள் எபிரேயர்களோடு கூட இருந்து சாப்பிட மாட்டாங்க அப்படி செய்வது எபிரேயர் எகிப்தியர்களோடு கூட இருந்து சாப்பிடுகிறது யாருக்கு ஆக்சுவலி அருவறுப்பா இருக்கணும் எபிரேயர்களுக்கு தான் அருவறுப்பா இருக்கணும் ஆனா இங்க என்ன ஆச்சு சொல்லுங்க காலம் போக போக ஆண்டவரா இயேசு வந்தபோது எகிப்தியர் சோத்திரம் எபிரேயர்கள் புறஜாதிகளோடு கூட கலந்து கொள்ளவில்லை ஆமே பிரைஸ் ஹலோ அப்ப எபிரேயர்கள் ஒரு லெவல்ல இருக்கிறாங்க
புறஜாதியா இருக்கிறதான புறஜாதி ஜனங்கள் ஒரு வழியில இருக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் புறஜாதிகள், யூதர்கள் ஒண்ணு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, சிலுவை மரணத்தினால இரு கூட்டத்தாரை ஒன்னா இணைச்சிட்டாங்க. என்ன, புறஜாதியும் ஏகோதனையும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இரு சுவர் நடுவில் இருந்தது, அதை தவிடுபடியாக்கி ரெண்டு இரு தரத்தாரையும் ஒன்றாக இணைத்தார். காட்டொலிவு மரமா இருந்த நம்ம நாட்டொலிவோடு கூட ஒட்ட வச்சிட்டாரு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். இப்ப நம்ம எந்த எந்த அனுபவத்தில் இருக்கிறோம் சொல்லுங்க. ஆவிக்குரிய எபிரேயர்கள், ஆவிக்குரிய யூதர்கள் அப்படின்னு சொன்னா, யூதர்னுடைய ஸ்தோத்திரம் குவாலிட்டியும் யூதர்னுடைய செயல்பாடுகளும் யூதர்னுடைய அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார். என்ன, இயேசு ஆண்டவர் ஒரு யூத குடும்பத்தில் பிறந்ததுனால அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட நீங்களும் நானும் ஆவிக்குரிய யூதர்கள், இல்லைன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். பிரைசலோ, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இது எப்படி, எழுத்தின்படி அல்ல சரீரத்தின்படி செயல்பட்டது. அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மை கர்த்தர் என்ன செய்தார், அனுகூலமானவைகளை கர்த்தர் உண்டு பண்ணினார். இப்ப கவனிங்க, அனுகூலமான வாசல் என்று சொன்னா, யூதனுக்கு சொந்தத்திலே அவர் என்னென்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் கர்த்தர் புறஜாதிகளுக்கு திருப்பி விட்டார். இப்ப தகுதி இல்லாத நம்மளை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அனுகூலமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கு இந்த கால வேளையில அனுகூலமான கதவு கர்த்தர் எனக்காய் திறக்க போகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அனுகூலமான கதவு என்று சொன்னா, பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, நீங்கள் படித்து பாருங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 78:23 அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது கவனியுங்கள். 78:23 என்ன கதவு, வானத்தின் கதவுகள் நமக்காய் திறக்க போகிறது. ஆமென். வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கும். ஒன்னு, மல்கியாவின் புஸ்தகம் 3:10 அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்ஷிக்க பண்ணுவேன். இது பூமிக்குரிய ஆசீர்வாதம். பிரைசலோ. இரண்டாவதாக நிருபம் 1:3 அதனுடைய 3வது வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த வசனத்தை படிங்க. 1:3 தேவனுக்கு சோத்திரம், உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள். அப்ப ரெண்டு ஆசீர்வாதத்தை நீங்க பங்குள்ளவர்கள். ஒன்னு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் இந்த பூமியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எபிரேயர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும் போது வானத்தினுடைய சகல ஆசீர்வாதங்கள், உன்னதத்தின் சகல நன்மைகளும் வாசல்களும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு திறக்கப்பட போகிறார். இன்றைக்கு இந்த ரெண்டு நிலையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. அதுதான் அனுகூலமான வாசல் உங்களுக்காய் திறக்கப்பட போகிறது. பவுல் சொல்லும்போது சொல்றார், எனக்கு இந்த மாசத்துல 9வது மாசத்துல சொல்லுங்க, எனக்கு ஒரு அனுகூலமான வாசலை கர்த்தர் திறந்ததற்காய் சோத்திரம் சொல்லுங்க. திறக்க போகிறதற்காய் அல்ல, திறந்ததற்காய் சோத்திரம் சொல்லுங்க. எனக்காய் கர்த்தர் வாசலை திறந்ததற்காய் சோத்திரம் சொல்லுங்க. எப்படிப்பட்டதான வாசல், ஹல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, 5 வாசல்கள் திறக்கப்பட்டது. அபிஷேகம் பெற்றவனுடைய வாசல்கள் திறக்கப்படும், விசுவாசிக்கிறவனுடைய வாசல்கள் திறக்கப்படும், துதிக்கிறவனுடைய வாசல்கள் திறக்கப்படும், சுவிசேஷம் சொல்லுகிறவனுடைய வாசல்கள் திறக்கப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படும். இந்த காலையில நமக்கு ஃபேவராக சில வாசல்கள் திறக்கப்பட போகிறது. சில அதிகாரிகளுடைய கண்களிலே கர்த்தர் கிடப்பை கிடக்க போகிறது. இதுவரையும் கூப்பிட்டு வேலை கொடுத்தவர்கள், வேலை இல்லை என்று சொன்னவர்கள், வாங்கம்மா நீங்க வந்தாதான் இந்த வேலை நடக்கும் என்று சொல்லக்கூடிய அளவில் நமக்கு அனுகூலமான சில வார்த்தைகளை கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு கேட்க போகிறார். உங்களுக்காக சில அற்புதமான வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். சொல்லுங்க, அனுகூலமான வாசல் எனக்காக கர்த்தர் திறக்க போகிறார். அனுகூலமான வாசலை கர்த்தர் எனக்காய் திறந்து என்னுடைய வாழ்க்கையில உன்னதமான காரியங்களை செய்யும்படியாக, அற்புதங்களை செய்யும்படியாக அனுகூலமான வாசலை கர்த்தர் எனக்காய் திறக்க போகிறார். வாயை திறங்க, கர்த்தரை துதியுங்க. நமக்கு எதிரான வாசல் அல்ல, அனுகூலமான வாசல். விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து 5 மாசத்துல இடையில இந்த முதல் வந்த வார்த்தை, அனுகூலமான வாசல் உனக்காய் கர்த்தர் திறக்க போகிறார் என்றால் அது நிச்சயமா உனக்காக கர்த்தர் திறப்பார். வீட்டில் ஆகட்டும், வேலையில் ஆகட்டும், வெளியில் ஆகட்டும், எங்கிருந்தாலும் அனுகூலமான காரியங்களை கர்த்தர் இந்த நாளில உனக்காக வந்து 9வது மாதத்துல கர்த்தர் உனக்காக செய்ய போகிறார் என்று விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் தேவ சமூகத்துல.
நம்மெல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எனக்காய் திறக்கப்படுகிற போகிற வாசல்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சற்று நேரம் கர்த்தரை துதியுங்க. இந்த ஐந்து வகையான வாசல்கள் எனக்காய் இந்த நாளிலே ஆண்டவரே ஆலயத்தில் வந்தபோது எனக்காய் திறக்கப்பட்டதற்காய் நன்றி, எனக்காக அற்புதம் செய்ததற்காக நன்றி, எனக்காக அதிசயம் செய்ததற்காக நன்றி, எனக்காக மகிமையான காரியங்களை செய்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா. Jesus. Hallelujah. 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 விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அபிஷேகம் பெற்ற எனக்கு திறக்கப்படுகிற வாசலுக்காய் ஸ்தோத்திரம், விசுவாசிக்கிற எனக்கு திறக்கப்பட போகிற வாசலுக்காய் ஸ்தோத்திரம், துதிக்கிற எனக்கு திறக்கப்பட போகிற வாசலுக்காய் ஸ்தோத்திரம், சுவிசேஷம் அறிவிக்கிற எனக்காய் திறக்கப்பட போகிற வாசலுக்காய் ஸ்தோத்திரம், அனுகூலமான வாசலுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஐந்து வாசல்கள் இந்த காலை வேளையில எனக்காய் திறக்கப்பட்டதற்காய் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு பார்க்க ஓ நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னாலே, திரும்ப வந்தது கிருபையினால, வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, சொல்லுங்க இரும்புத்தாலும் முறிந்தது வல்லமையால, சொல்லுங்க மாறினது வார்த்தையினால, திரும்ப வந்தது கிருபையினால, ஓ நன்றி சொல்லுங்க, நன்றி தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி தேவா, கிருபையிலே வாழ்கிறோம் நாதா, நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. உண்மையாகவே வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு, இரும்பெல்லாம் இரும்பு கதவுகள் எல்லாம் முறிஞ்சு போச்சு, உன் கண்ணு முன்னால சில வழிகள் உனக்காய் திறக்கப்படும். நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கதவுகள் தானாய் திறக்கப்பட போகிறது, உனக்காய் சில வழிகள் தானாய் திறக்கப்பட போகிறது. ஒருவேளை உன்னுடைய திருமண காரியங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வீடு கட்டுமான வேலையா இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய குடும்பத்துல வேலையா இருக்கலாம், எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் உனக்கு சாதகமான வழிகள் கர்த்தருக்காய் திறக்க போகிறார். வாய்களை திறந்து 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 அற்புதங்களை செய்வீராக, ரத்தத்தில் மூடி மறைத்துக் கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் எல்லாரோடும் விசேஷமாய் இந்த சபையிலே கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடு இப்போது எப்போதும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.